தென்மேற்கு வங்கக்கடலில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாகவும் இதன் காரணமாக அடுத்த மூன்று மணி நேரத்தில் டெல்டா பகுதிகள் சென்னை உட்பட பதினோரு மாவட்டங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நாளை கனமழை பெய்யும் என்றும் பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய தேதிகளில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது